வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகர் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்வாருங்க இவருக்கு ஆயிலுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அப்படின்னு எதை வச்சுங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இது ஏன் இந்த மாதிரி கேள்விகள் வருது அப்படின்னாங்க இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் அல்லது ஒரு நோய்வாய்ப்படும் காலகட்டத்தில் அல்லது ஒரு விபத்து ஏற்படும் காலகட்டத்தில் இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இவருக்கு ஆயில் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வருங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு வந்து நீண்ட ஆயில தீர்மானிக்கிறதுக்கான விதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு விதிகள் வந்து நிறைய சொல்லியிருக்குங்க சரத்துக்கு ஒரு மாதிரி ஸ்திரத்துக்கு ஒப்படுற மாதிரி உபயத்துக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பட் அதெல்லாம் நடைமுறைக்கு வர்றதை காட்டிலும் நமக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ரூல்ஸை மட்டுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க அதில் வந்து மெயினாக வந்துங்க லக்கண அதிபதி பன்னிரெண்டு வீட்லேயும் லக்கண அதிபதி இருப்பார் அந்த லக்கண அதிபதி அந்த லக்கணத்திலேயே அமர்ந்திருக்கும் பட்சத்திலும் அல்லது அந்த லக்கணாதிபதி அந்த லக்கணத்துக்கு அஞ்சாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் பட்சத்திலும் இது ஒரு ஃபஸ்ட்டு ரூலுங்க லக்கண அதிபதி லக்கணத்திலேயே இருக்கணும் அல்லது லக்கணத்துக்கு திரிகோணங்களில் இருக்கணும் அடுத்தது லக்கணத்தை அல்லது லக்கணாதிபதியை சுபகுரு பார்க்கணும் அப்படி சுபகுரு பார்க்க முடியாத பட்சத்தில் மற்ற இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் கிரகங்களுடைய தொடர்பு லக்கணத்திற்கும் லக்கணாதிபதிக்கும் இருக்கணும் ஒன்று ரூல் நம்பர் ஒன்று ரூல் நம்பர் டூ வந்து எட்டாம் இடத்துல அப்படிங்கிறது இல்லாம பார்த்துக்கணும் அப்படியே இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடைமுறைக்கு வராம இருக்கணும் ரூல் நம்பர் மூணு வந்துருச்சுங்க ரெண்டாவது குருவுக்கு சுக்கரனோட தொடர்பு சனிக்கு குருவோட தொடர்பு இது இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஜாதகரை ஒரு ஆயில் மிக்க ஜாதகமா நீண்ட காலம் வாழக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறத நாம கண்டிப்பாக பாத்தர முடியுங்க இப்ப இந்த விதிகளை வச்சு நாம கண்டிப்பா ஒருத்தருக்கு வந்து இது கண்டிப்பா ஆயில கைவிக்காது அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இது இந்த ரூல்ஸை வந்து நாளில் கண்டிப்பா அது வந்து பெரும்பாலான ஜாதகங்களுக்கு கட்டாயம் பொருந்தி வந்திருக்குங்க லக்கணம் அதிபதி லக்கணத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் அந்த லக்கணத்திற்கு அல்லது லக்கணாதிபதிக்கு சுபகுரு அல்லது சுப கிரகங்களினுடைய தொடர்புகள் இருக்க வேண்டும் லக்கணாதிபதி லக்கணத்தில் இல்லை என்றாலும் லக்கணத்துக்கு திரிகோணங்களில் திரிகோண வீட்டுகள்ல அமர்ந்திருக்கணும் அடுத்தது எட்டாவது வீட்டில் தீயக்கோள்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தாலும் அதோட தசாபுத்திகள் நடைமுறையில வராமல் இருக்க வேண்டும் இரண்டாவது குரு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் அது சுபகுருவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு நீடித்த ஆயில்கள் குறைந்த ஆயில் இல்லாமல் நீடித்த ஆயில்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை இருக்குங்க இந்த நான்கு விதிகளை நீங்கள் பெரும்பாலான வயது முதிர்ந்த ஜாதகங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த நான்கு ரூல்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் இருக்கும் ஒன்று லக்கணம் வலுப்பெற்று லக்கணாதிபதிக்கு சுபத்திரக தொடர்பு குரு லக்கணத்துக்கு தொடர்பு சனி குருவோட சேர்க்கை குரு சுக்கரனோட சேர்க்கையாக இருக்கணும் அது சுக்கரன் நல்ல சுக்கரனாக இருக்கணும் அதே மாதிரி சனி குரு சேர்க்கைக்கும் நல்ல குருவோட தொடர்பாக இருக்கணும் இது நாடியில் சொல்லப்படக்கூடிய உயர்ந்த விதிங்க சனி குருவும் குரு சுக்கரனும் இந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை பார்த்து நீங்கள் இது ஒரு நீண்ட ஆயுளுங்கிறத கட்டாயம் உங்களால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரி சார் ஆயில வயது முறிந்த காலத்துலையும் சரி இடையிலேயே மத்திய மாயில் இறக்கிறவங்களுடைய ஆயிலை எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இப்போ எழும் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு ப்ரொடிக்டிவ் அஸ்ட்ராலஜிங்கிற வகுப்பில் நான் ஒரு க்ளாஸாகவும் எடுத்திருக்கேன் எதிர்வரும் வீடியோக்களில் அது உங்களுக்கு வகுப்பாகவும் உங்களுக்கு வீடியோவாகவும் கொண்டு வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்